நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரா திவ்யாவ பத்தி கேக்குறேன். நீ அரசியல் நடத்துறியா இல்ல அராஜகம் நடத்துறியா? என்னையா பண்ணா? என்ன பண்ணா என் தம்பி? இத டிக்டாக் செலிபிரிட்டினு ஒரே ஒரு செல்ஃபி எடுக்க வந்திருக்கான். சரி ஃபேன்ஸ்னு சொல்லி ஒரு போட்டோ எடுக்க வந்தா என்ன பண்ணும்? கை கொடுத்து ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து அனுப்பணும். அதானே உலக வழக்கம். இதெல்லாம் பார்த்து எனக்கு மனசு உறைஞ்சு போயிடுச்சு. அதனால நானே லவ் பண்ணலான் இருக்கேன், உங்களை நானே கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். அதை விட்டு விட்டு அவன் வாயோட வாய வச்சு லிப்டிக் சட்டிச்சு உறிஞ்சு தள்ளி இருக்க காம பிசாசு. இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. ஏதோ அந்த பையன் நல்ல பையன்ங்கிறதுனால ஒன்னு விட்டு வச்சான். இது என்ன மாதிரி ஒரு பையனா இருந்தாக்க உன் கர்ப்பத்துக்கு யார் பதில் சொல்றது? இந்த நாட்டுக்கு யார் பதில் சொல்றது? இந்த வார்த்தைய மாப்பிள்ள கேட்டிருந்தா காது ஜவு பிஞ்சிற அளவுக்கு காப்பிருப்பான். அவ்வளவுமே குஜராத்ல கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இதே திவ்யா போயிருக்கு. ஒரு பையன் வந்து ஃபேன்ஸ் சொல்லி போட்டோ எடுத்திருக்கான். அப்ப என்ன பண்றதுக்கு? அந்த பையனை ரேப் பண்ணிருக்கு. எப்படி? ஒரு கோட்டை ஊத்தி விட்டு அந்த பையனுக்கு வலிக்க கூடாதுங்கிறதுனால அப்படி பாலியல் வன்கொடுமை பண்றது. அந்த நாகரிகம் தெரியாது உனக்கு? என்னாடி வாயோட வாய் வச்சு